தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் கடை வீதிகளில் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விடுமுறை நாள் என்பதால் தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பொருட்கள் விற்பனை களை கட்டியுள்ளது. தீபாவளிக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சென்னையில் உள்ள வணிக நகரங்களான தியாகராய நகர், பாண்டி பஜார், புரசைவாக்கம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள் மக்கள் வெள்ளம் நிறைந்து காணப்பட்டது. ஜவுளிக் கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தீபாவளிக்கு புதிய வரவாக வந்துள்ள ஆடை வகைகளை வாங்கி மக்கள் மகிழ்ந்தனர். இதேபோல் பட்டாசு, வீட்டு அலங்கார பொருட்களையும் ஆர்வமுடன் வாங்கினர். இதனிடையே கடைவீதிகளில் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட திருட்டுச் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவையில் டவுன்ஹால், ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் சாலையில் குவிந்த மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட ஏதுவாக பொருட்களை ஆர்வமுடன் வாங்கினர். பெரிய கடைகள் மட்டுமின்றி சாலையோர கடைகளிலும் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. தீபாவளியை ஒட்டி கோவை மாநகரில் மட்டும் 3,500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் காந்திஜி சிலை, அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் 120 தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வியாபாரம் மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் சாலையோர கடைகளை அமைத்துள்ளனர். மக்களிடம் பணப்புழக்கம் குறைந்ததே விற்பனை சரிவுக்கு காரணம் என கூறப்படும் நிலையில் வரும் நாட்களில் விற்பனை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.